வணக்கம். பிரிட்டன் தமிழ் நியூஸ் வழங்கும் இன்றைய முக்கிய செய்திகள். தடுப்பூசி திட்டத்தை செயல்படுத்த களமிறங்கியது ராணுவம். ஸ்காட்லாந்தில் தேசிய சுகாதார சேவைகள் துறையினர் தடுப்பூசி திட்டத்தை மும்முரமாக செயல்படுத்தி வந்தாலும் கூட்டம் கட்டுக்கடங்காமல் கூடுவதால் அதை ஒழுங்குபடுத்த திணறுகின்றனர். எனவே லோதியான், லனார்ஷிர் உள்ளிட்ட பகுதிகளில் ராணுவத்தை ஸ்காட்லாந்து அரசாங்கம் களமிறக்கியுள்ளது. கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவது, தடுப்பூசி முகாம்களுக்கான தளவாட பொருட்களை கொண்டு செல்வது, முகாம் அமைப்பது ஆகிய பணிகளில் ராணுவம் ஈடுபட்டு வருகிறது. இங்கிலாந்தில் ஜூன் 21 தளர்வுகள் அறிவிக்கப்பட மாட்டாது, சுகாதாரத்துறை அமைச்சர் பேட்டி. இங்கிலாந்தில் அதிகரித்து வரும் டெல்டா வகை தொற்று காரணமாக ஜூன் 21 நடைமுறைக்கு வருவதாக இருந்த இறுதிக்கட்ட தளர்வுகள் அறிவிக்கப்பட மாட்டாது என்றார் சுகாதாரத்துறை அமைச்சர் மத்யூ ஹான்காக். மேலும் ஆல்பா வகை வைரஸை காட்டிலும் டெல்டா வகை வைரஸ் 40% வேகமாக பரவும் தன்மை வாய்ந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். விண்வெளிக்கு பறக்கிறார் அமேசான் நிறுவனர். அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ் ஜூலை 20 தனது சகோதரருடன் விண்வெளிக்கு விமானத்தில் பறக்கிறார். இதற்கான பிரத்யேக விமானத்தை அவரது விண்வெளி நிறுவனமான ப்ளூ ஆரிஜின் வடிவமைத்திருக்கிறது. அவர்களுடன் மேலும் ஒருவர் பயணிக்கலாம் என்றும் அந்த சீட்டுக்கு ஏலம் விடப்படும் என்றும் ஜெஃப் பெசோஸ் தெரிவித்திருக்கிறார். கனடாவில் 215 குழந்தைகள் எலும்பு மீட்பு எதிரொலி, பள்ளி நிறுவனர் சிலை தகர்ப்பு. கனடாவில் நீண்ட காலமாக பூட்டப்பட்டிருக்கும் உண்டு உறைவிட பள்ளியில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வில் 215 குழந்தைகளின் எலும்புகள் மீட்கப்பட்டன. இச்சம்பவம் அங்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தியதால் இப்பள்ளியின் நிறுவனர்களில் ஒருவரான எக்கர்டான் ரியர்சனின் சிலை தகர்க்கப்பட்டுள்ளது. டொரண்டோவில் உள்ள ரியர்சன் பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்த அந்த சிலையை போராட்டக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை தகர்த்தெறிந்தனர். முன்னதாக அவரது சிலை கடந்த வாரம் சேதப்படுத்தப்பட்டதுடன் சிவப்பு வண்ணம் பூசி அவமதிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இனவெறி கருத்து தெரிவித்த கிரிக்கெட் வீரர் ஓலி ராபின்சனுக்கு பிரதமர் ஆதரவு. இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் பந்து வீச்சாளர் ஓலி ராபின்சன் கடந்த 10 முன்பு ட்விட்டரில் இன பாலியல் ரீதியில் கருத்து பகிர்ந்தது தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அவரை இடைநீக்கம் செய்து இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் கிரிக்கெட் வாரியம் அறிவிப்பு வெளியிட்டது. இந்த நிலையில் அவர் 10 முன்பு தனது பதின் பருவத்தில் அறியாமல் செய்த தவறுக்காக இப்போது தண்டிப்பது நியாயமல்ல என்றும் இந்த முடிவை கிரிக்கெட் வாரியம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் இங்கிலாந்து கலாச்சாரத்துறை செயலாளர் ஓலிவர் டவுட்டன் கருத்து தெரிவித்தார். இந்த கருத்து பிரதமர் போரிஸ் ஜான்சனின் செய்தி தொடர்பாளர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். கருப்பின போராளி தொடர்ந்து கவலைக்கிடம். இங்கிலாந்தில் கருப்பின மக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்து வந்த கருப்பின போராளி சஷா ஜான்சன் 2 முன்பு லண்டன் பெக்ஹாம் பகுதியில் சமூக விரோதிகளால் தலையில் துப்பாக்கியால் சுடப்பட்டார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவரது உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தாயாரை எங்கே என்று கேட்டு அவரது குழந்தைகள் இயங்குவதாகவும் சஷா ஜான்சனின் தாயார் எலிட் டார்லிங் சோகமே உருவாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். யூரோ 2020 போட்டி அடுத்த கரோனா அலைக்கு வழிவகுத்துவிடக்கூடாது, பொது சுகாதார இயக்குநர் எச்சரிக்கை. இங்கிலாந்தின் லான்காஷிர் பிராந்தியத்தில் பிரஸ்டோன் நகரில் நடைபெறவுள்ள யூரோ 2020 போட்டிக்காக 500 டிக்கெட்டுகள் விற்பனையாகியுள்ளன. ஏற்கனவே லான்காஷிர் பகுதியில் கரோனா தாக்கம் அதிகரித்து வருவதால் போட்டியை காண வரும் ரசிகர்கள் கண்டிப்பாக கரோனா பரிசோதனை எடுத்திருக்க வேண்டும் என்றும் யூரோ 2020 போட்டி கரோனா அடுத்த அலை உருவாக வழிவகுத்துவிடக்கூடாது என்றும் லான்காஷிர் பொது சுகாதார இயக்குநரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான மருத்துவர் சக்தி கருணாநிதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். 100 பெட்டுக்காக தண்ணீரில் குதித்த நபர். இங்கிலாந்தின் ஹம்பர்சைடு பகுதியில் உள்ள ஏரியில் 100 பெட்டுக்காக இளைஞர் ஒருவர் தண்ணீரில் குதித்து தனது உயிரை பணயம் வைத்திருக்கிறார். எனினும் அவர் தண்ணீரில் மூழ்கியதால் தகவல் அறிந்த மீட்புப் படையினர் ஏரியில் குதித்து அவரை பத்திரமாக மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். அவரது உயிருக்கு ஆபத்தில்லை என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர். ஆட்சியை கவிழ்க்க சதி, டோரி கட்சி எம்பிக்களுடன் பிரதமர் சமாதான பேச்சுவார்த்தை. பின்தங்கிய நாடுகளுக்கான நிதியை பிரதமர் போரிஸ் ஜான்சன் இந்த ஆண்டு கணிசமாக குறைத்ததால் அவருக்கு எதிராக ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி எம்பிக்களே போர்க்குடி தூக்கி வருகின்றனர். இதனால் ஆட்சி கவிழ்ப்பிலும் அவர்கள் ஈடுபடக்கூடும் என்று கூறப்படுகிறது. இதனால் பிரதமர் போரிஸ் ஜான்சன் திங்கட்கிழமை காலையிலிருந்தே தனக்கு எதிராக சதி திட்டத்தில் ஈடுபட்டு வரும் சுமார் 30 எம்பிக்களை நேரில் சந்தித்தும் தொலைபேசியில் அழைத்தும் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.